ஒவ்வொரு நாளும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம லைஃப் வித் நேச்சர் சும்மால பார்த்துட்டு இருக்கோம். அது போல நிறைய பேர் மனசுல இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம் என்னன்னா, எக் எப்படி சாப்பிடணும், முட்டை வந்து மஞ்சக்கரு மட்டும் சாப்பிடணுமா இல்ல வெள்ளக்கரு மட்டும் சாப்பிடணுமா இல்ல எப்படி அதை எடுத்தா உடம்புக்கு வந்து நல்லது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு எவ்வளவு முட்டை சராசரியா பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும், அதாவது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. யூஸ்வலா முட்டையில நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். டெய்லியும் சில பேர் ஒரு நாளைக்கு எப்படி சாப்பிடுறோம் நம்ம முட்டை, குறைஞ்சபட்சம் ஒன்று வேக வச்சு சாப்பிடுவோம், இல்லை நல்ல எண்ணெயில் முக்கி அது அழகாக அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஆக்சுவலி முட்டையை நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னா, பாயில் பண்ணி தான் சாப்பிட்ணும். பாயில் பண்ணி அதை அப்படியே மசாலா போட்டு பெரட்டி அப்படியே சாப்பிட்ணும். ஆயில் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் நம்ம, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. நீங்கள் எண்ணெயிலே அப்படியே முங்கி நீச்சல் அடிக்கிற மாதிரி எல்லாம் முட்டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு அப்போ தான் தேவையில்லாத கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு வரும். முட்டை சாப்பிட்றதுனால வராது. முட்டை நம்ம உடம்புக்கு அதிக அளவில் ப்ரோட்டீனும் ப்ளஸ் மஞ்சக்கரு உடம்புக்கு தேவையான நல்ல நிறைய விஷயங்களை வந்து கொடுக்குது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா, முட்டை மஞ்சக்கரு வந்து சாப்பிடக்கூடாது கொலஸ்ட்ரால் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்தாலோ, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்டாலோ, கண்ணா பின்னான்ட்டு எந்த நேரத்துக்கு தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற டைமே இல்லாமல் சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து அன்ஹெல்த்தியில் கொண்டு போய் விடும், ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்து விட்டுரும், தேவையில்லாத உடல் உபாதைகளை கொண்டு வந்து விடும். ஆனால் ஒரு நாளைக்கு எக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அதிகபட்சம், பெரியவங்களாக இருக்கீங்கன்னா ரெண்டு மேக்ஸிமம் மூணு முட்டை, அதுவும் நீங்கள் காலையிலேருந்து மதியம் காலையில் எடுத்துக்கலாம் இல்லை மதியம் எடுத்துக்கலாம். நைட்டு கொஞ்சம் முட்டை எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் உங்களுடைய டின்னர் வந்து ஒரு 8 மணிக்குள்ள நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. மிட் நைட்ல முட்டை சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவுமே உங்களுடைய டின்னர் வந்து 8 o'clock சாப்பிட்றதுக்கு பாருங்க, அது இன்னும் உங்களுடைய வெயிட் லாஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முட்டையில் வந்து நம்ம தலைக்கு வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுவோம், ஃபேஸுக்கு வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவோம். இப்படி முட்டையில் வந்து நிறைய சத்துக்களை சொல்லிக்கிட்டே போல நியூட்ரிஷன் அவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்குது, ஒமேகா 3 இருக்குது. ஸோ முட்டையை வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் 1வது, அதுவும் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிடணும், கன்ஃபியூஷன்ஸ் வேண்டவே வேண்டாம். முட்டை எப்பொழுதுமே மஞ்சக்கருவோடு சேர்த்து, அந்த வெள்ளையும் மஞ்சளும் சேர்த்து சாப்பிட்டாதான் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் உங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும். இப்போ தனியாக வெறும் வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் மட்டும்தான் கிடைக்கும். வெறும் மஞ்சளை மேக்ஸிமம் மஞ்சள் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பட் முட்டையை சேர்த்து தான் சாப்பிடணும், தனித்தனியாக சாப்பிடாதீங்க. தனித்தனியாக எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா, ஒரு ஹேருக்கு வந்து மாஸ்க் போடுறதுக்கு, ஹேர் வந்து ஷைன் ஆடுறதுக்கு நம்ம வெள்ளைக்கரு வந்து பயன்படுத்துவோம், அதாவது முட்டையினுடைய வெள்ளையை வந்து பயன்படுத்துவோம். ஒரு ஃபேஸ் பேக் போடுறோம் அப்படின்னா முட்டையினுடைய வெள்ளைக்கரு பயன்படுத்துவோம். பட் உடலுக்கு தேவையான நியூட்ரிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் சேர்த்து சாப்பிட்டாதான் உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். முட்டையை பற்றி தவறாக புரிஞ்சிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்களோட, நிறைய நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். சில பேர் முட்டை எனக்கு அலர்ஜி கொடுக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுடைய உணவில் உங்களுக்கு அலர்ஜி கொடுக்கக்கூடிய எந்த உணவுகளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சாப்பிடும் பொழுதே தெரிஞ்சிடும் அலர்ஜியாக இருக்குன்னா, அதை ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஹீட் ஹெல்த்தி. Take care.